வணக்கம் நண்பர்களே, தக்கலை கத்தோலிக்க இளையோர் இயக்க ஃபேத் அண்ட் லைஃப் என்று வலைத்தொடரின் 14வது அத்தியாயம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, நாம் கடந்த அத்தியாயத்தில் அருள் அடையாளங்கள் பற்றியும் திருவழிபாடு குறித்த பொதுவான கருத்துகளையும் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் அருள் அடையாளங்கள் வழியாக ஆற்றலுடன் செயலாற்றும் கடவுளை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதற்காக நாம் யூகேட் நூலின் 170, 171, 173 மற்றும் 175 முதல் 178 வரையிலான எண்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். விருந்துகள் நமக்கு பழக்கமானவை. திருமண விருந்துகள், புதுமனை புகவிழா விருந்துகள் என ஏராளமான விருந்துகளை நாம் பார்த்திருக்கிறோம், பங்கெடுத்திருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலும் இத்தகைய விருந்துகள் நடப்பதுண்டு. விருந்துகளில் பங்கெடுப்பது ஆனந்தத்தை அளிக்க வல்லதாக உள்ளது. நண்பர்கள், உறவினர்கள் என விருந்துகளில் மகிழ்ச்சிகள் ஏராளம். இவையெல்லாம் இவ்வுலக சார்ந்த விருந்துகள் என கூறலாம். மேலும் தற்காலிகமான விருந்துகளாக இருக்கின்றன. நிரந்தரமான, என்றுமே அழியாத விருந்து ஒன்று உண்டு. அது விண்ணகத்தில் நாம் பங்கேற்க இருக்கும் விண்ணக விருந்து. விண்ணக விருந்திற்கு பல தனி சிறப்புகள் உள்ளன. அது மகிழ்வை தரவல்லது, மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, அழிவில்லாத அன்பின் நிறைவை தருவது என சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வுலகில் நாம் வாழும் காலங்களில் இத்தகையதொரு விருந்தை அனுபவிக்க முடியுமா என்றால் முடியும் என்பதே இதன் விடை. இதற்காக நமக்கு தரப்பட்டவைதான் அருள் அடையாளங்கள். குறிப்பாக ஞாயிறு திருப்பலி என்பது தந்தை கடவுள் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கும் விருந்தாக இருக்கின்றது. இதில் நாம் குடும்பமாக முழுமையுடன் பங்கெடுக்கும் பொழுது விண்ணகத்தின் முன் சுவையை நம்மால் அனுபவிக்க முடியும். திருப்பலியின் வேளையில் மனக்கவலைகளை இறை முன்னிலையில் இறக்கி வைக்கலாம். அன்பால் இதயத்தை நிரப்பலாம். சகோதர அன்பும் சமூக உறவும் நம்மால் அனுபவிக்க முடியும். அருள் அடையாளங்கள் மற்றும் நாம் கொண்டாடும் திருவழிபாடு சார்ந்த கொண்டாட்டங்கள் அனைத்திற்கும் ஆணிவேராக இருந்து கொண்டு அவற்றிற்கு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர் கடவுள் ஒருவரே. அன்பில் உறவில் வாழும் மூவரு இறைமையின் கொண்டாட்டமாக அது இருக்கின்றது. முதலாவதாக படைப்பின் தலைவராம் தந்தை கடவுளின் கொண்டாட்டமாக அது இருக்கின்றது. தந்தையாம் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அவர் படைத்த பொருட்களை அவருக்கே படைத்து ஆராதனை செலுத்தும் ஒரு உன்னத வழிபாடாக இது இருக்கின்றது. அப்பரசங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அத்துடன் இசை இசைத்து நறுமண பொருட்கள், விளக்குகள், எண்ணெய் ஆகியவற்றின் உதவியோடு ஆராதனை செய்து கொண்டாடும் தந்தை கடவுளின் மிகப்பெரிய கொண்டாட்டமாகவும் அது இருக்கின்றது. இரண்டாவதாக மகனாகிய கடவுளின் கொண்டாட்டமாகவும் இது இருக்கின்றது. மகனாகிய கடவுள் நமக்காக மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். திருப்பலியின் வேளையில் விடுதலையையும் மீட்பையும் நாம் அனுபவிக்கின்றோம். வார்த்தையாகவும் உடலாகவும் வந்த மகனாகிய இயேசுவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மனம் சுதந்திரமாகின்றது, இறை உறவில் மகிழ்கின்றது. மூன்றாவதாக தூய ஆவியாரின் கொண்டாட்டமாகவும் இது இருக்கின்றது. ஆற்றலையும் துணிவையும் ஞானத்தையும் ஆசியையும் தரும் தூய ஆவியாரின் கொண்டாட்டமாகவும் இது இருக்கின்றது. அனைத்து வழிபாடுகளும் நாம் கிறிஸ்துவோடு கொண்டுள்ள உறவை நோக்கியே நம்மை வழிநடத்துகின்றன. சாவிலிருந்து வாழ்விற்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் வாழ்வை அனுபவிக்கும் வாய்ப்பை நமக்கு தருகின்றன. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் சோதனைகளையும் குழப்பங்களையும் கடந்து இயேசு தரும் வெற்றி வாழ்க்கையில் பங்கெடுக்கும் வாய்ப்பை நமக்கு தருகின்றன. வழிபாடுகளில் தலையாக நிற்பது திருப்பலியே. கடைசி ராவுணவின் போது இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து திருப்பலியை நிறுவியதை இது சுட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நினைவின் விழாவின் போது இயேசு புதியதொரு பலியை நிறுவுகின்றார். இது மனிதகுலம் அனைத்தையும் பாவத்திலிருந்து மீட்கும் ஒன்றாக இருக்கின்றது. அவர் தம் உடலில் பட்ட பாடுகள், இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகியவை மீட்பின் இரகசியங்களாக இருக்கின்றன. இவற்றின் வழியாக இயேசு சாவின் ஆட்சியை ஒழித்து வாழ்வின் ஆட்சியை நிறுவினார். இவற்றையே நாம் அருளடையாளங்கள் வழியாக கொண்டாடுகின்றோம். நாம் கொண்டாடும் ஒவ்வொரு திருவழிபாடு சார்ந்த கொண்டாட்டங்களும் உயிர்ப்பின் மாட்சியை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அருளடையாளங்கள் எதற்கு நமக்கு தேவைப்படுகின்றன? நம்முடைய சாதாரண சாவுக்குரிய இவ்வாழ்வை கடந்து இயேசுவின் இயல்புக்கு ஏற்ற வாழ்வை வாழவும் இவை நமக்கு உதவுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக வாழவும் மாட்சியும் சுதந்திரமும் பெற்றவர்களாக வாழவும் அருளடையாளங்கள் நமக்கு உதவுகின்றன. 7 அருளடையாளங்கள் உள்ளன. முதலாவதாக திருமுழுக்கு.
திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். இரண்டாவதாக உறுதி பூசுதல். உறுதி பூசுதல் வழியாக நம்முடைய வலுவின்மைகள் நீக்கப்பட்டு நாம் வலிமை பெறுகின்றோம். மூன்றாவதாக ஒப்புரவு. இதன் மூலம் நம்முடைய குற்ற உணர்வுகள் நீக்கப்படுகின்றன. நான்காவதாக நற்கருணை. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பசி போக்கப்படுகின்றது. ஐந்தாவது மற்றும் ஆறாவதாக வருவது திருமணம் மற்றும் குருத்துவம். இதன் மூலம் ஒருவர் கடவுளின் அன்பு பணிக்கென தம்மையை அர்ப்பணிக்கின்றார். ஏழாவதாக நோயில் பூசுதல். இதன் மூலம் ஒருவர் நோயிலிருந்து விடுதலையாகின்றார். விண்ணகத்தை நோக்கிய பயணத்திற்கு தம்மை தயாராக்குகின்றார். இந்த அருளடையாளங்கள் அனைத்திற்கும் நடுநாயகமாக இருப்பவர் இயேசு ஒருவரே. இவற்றை நிறைவேற்றும் பொறுப்பு திரு அவையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தவறாக பயன்படுத்தப்படாமல் இருக்கவே இது திரு அவையிடம் தரப்பட்டது. திருச்சபையாகிய உடலை ஊட்டி வளர்க்கவும் இது திரு அவையிடம் தரப்பட்டிருக்கின்றது. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம் ஆகிய மூன்று அருளடையாளங்களும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பெறக்கூடியவை ஆகும். காரணம், இவை மாய்க்க முடியாத ஒரு முத்திரையை நமது ஆன்மாவுக்குள் பதிக்கின்றது. திருமுழுக்கு, உறுதி பூசுதல் ஆகிய இரு அருளடையாளங்களும் நம்மை கடவுளின் பிள்ளையாக்கி இயேசுவை போலவே மாற்றிவிடுகிறது. அதே போலதான் குருத்துவமும் ஒரு அழியாத முத்திரையை ஒருவருக்குள் பதித்து விடுகின்றது. இந்த அருள் வரத்தை அவரிடமிருந்து நாம் எடுத்து நீக்கிவிட முடியாது. கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பதால் அவர் அளித்த அருள் வரங்களை ஒருவரிடமிருந்து அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அருள் அடையாளங்களை ஒருவித மாய வித்தையாக நாம் பார்க்கக்கூடாது. நம்பிக்கையுடன் புரிந்து கொண்டு அதை ஏற்கும்போது அது நமக்கு பலன் தரும். அருள் அடையாளங்களை நம்பிக்கையினால் மட்டுமே பெற முடியும். அவை நமக்கு வலிமையை தருவதோடு நம்மை விசுவாசத்திலும் ஆழப்படுத்துகின்றது. அருள் அடையாளங்களை நிறைவேற்றுபவர் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் அது அதனுடைய பலனை அளிக்கும். காரணம், இது நிறைவேற்றும் ஆளை சார்ந்ததல்ல, இயல்பாகவே தன்னுள் ஆற்றலை கொண்டுள்ளது. எனவே நிறைவேற்றுபவர் தகுதி அற்ற நிலையில் இருந்தாலும் அது அளிக்கும் அருளில் மாற்றமில்லை. மற்றொரு அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.